Dear students, good morning. நாம இன்னைக்கு 11th standard economics classல என்ன பார்க்க போறோம் அப்படினா the second chapter consumption analysis அதாவது நுகர்வு பகுப்பாய்வு அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம first lesson-ஐ ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். First lesson introduction to microeconomics அதாவது நுண்ணியல் பொருளியலின் அறிமுகம் பத்தி பார்த்திருக்கோம். அதுல what is the meaning of microeconomics, what are the scope of microeconomics, limitations, importance of microeconomics, next production possibility, what is the difference between microeconomics and macroeconomics, இதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர்ல கன்சம்ப்ஷன் அனாலிசிஸ் அப்படினா என்ன, அதாவது நுகர்வு பகுப்பாய்வு அப்படினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி ஜேஎம் கீன்ஸ் கன்சம்ப்ஷனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கன்சம்ப்ஷன் இஸ் த சோல் எண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது எல்லா பொருளாதார நடவடிக்கையினுடைய எண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ப்ஷன். கன்சம்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். கன்சம்ஷன் அப்படின்னா என்னென்னா நுகர்வு அப்படின்னு அர்த்தம், அதாவது நம்ம பொருளை கடையிலேருந்து வாங்கிறது, ஒரு ஷாப்லேருந்து கன்சியூம் பண்ணுறது, தட் இஸ் கால்டு கன்சம்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் இதுக்கப்புறம் வர டாபிக் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஜேஎம் கீன்ஸ் கன்சம்ஷன் இஸ் த சோல் எண்ட் அண்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா நம்ம சப்டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்துருப்போம், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச், பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்டு கன்சம்ஷன். இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதுன்னு கேட்டீங்கனாலும் கன்சம்ஷன் தான். இதை ஒரு நிமிஷம், அதாவது நம்ம பொருளை கடையிலேருந்து வாங்குறப்ப என்னென்ன திங்க் பண்ணுறோம், நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அது எப்படி எல்லாம் மாறுது, அதை பற்றி பார்க்க போகிறது தான் கன்சம்ஷன் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு கன்சம்ஷன் இஸ் எ எசென்ஷியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான, கண்டிப்பாக அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டிங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா பொருளையும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கன்சம்ஷன் டிட்டர்மின்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம பொருளை கடையிலேருந்து வாங்கிறது முக்கியமானதாக இருக்குது. கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். கன்சம்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த குட்ஸ், த யூசஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் வாண்ட்ஸ், அதாவது நமக்கு பிடிக்காமையோ அல்லது நமக்கு தேவை இல்லாமையோ நம்ம ஒரு பொருளை கடையிலேருந்து கன்சியூம் பண்ணுறதில்ல. எந்தெந்த குட்ஸும் சர்வீஸும் மனித விருப்பங்களை நிறைவு செய்தோ அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா, அதை நம்ம வாங்கினோம்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன். இன் எக்கனாமிக்ஸ் கன்சம்ஷன் இஸ் ஸ்டடிடு போத் இன் மைக்ரோ லெவல் அண்டு மேக்ரோ லெவல். இது என்ன மைக்ரோ லெவல் அண்டு மேக்ரோ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியோட கன்சம்ஷனை பற்றி படித்தா மைக்ரோ லெவல், எக்கானமி ஆஸ் ஏ ஹோல் ஆக்ரிகேட் லெவல் பற்றி படித்தோம்னா அது மேக்ரோ லெவல், அதாவது பேரியல் பொருளாதாரத்தின் அளவு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கன்சம்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். கன்சம்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் லைஃப். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன், நம்ம கன்சம்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம பொருளை கடையிலேருந்து வாங்கவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம எந்த கமோனிட்டியும் கடையிலேருந்து வாங்கலை, எந்த திங்ஸையும் கடையிலேருந்து கன்சியூம் பண்ணலை அப்படின்னா தேர் கேன் பி நோ ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், டிஸ்ட்ரிபியூஷன், உற்பத்தி இருக்காது, பரிமாற்றம் இருக்காது, பகிர்வு இருக்காது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம கடையிலேருந்து பொருளை வாங்க தான் அந்த பொருளினுடைய டிமாண்ட் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் நடக்கும். இது நமக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம். கன்சம்ஷன் இஸ் ஆல்சோ அண்ட் எண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கன்சம்ஷனுடைய எண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன். இதில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் ஒன் மார்க் இம்பார்ட்டன்ட், நீங்கள் நல்லா நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ப்ரொடியூசர் ஏன் தங்களுடைய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மனிதனுடைய விருப்பங்களை நிறைவு செய்ய, நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்காங்க. தங்களுடைய ப்ராடக்ட்டில் புது புது இன்னோவேஷன்ஸ் கொண்டு வராங்க. இந்த கன்சம்ஷனுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் வாண்ட்ஸ், மனிதனுடைய விருப்பங்கள் தான் காரணம். இன் ஆர்டினரி லாங்குவேஜ் டிசையர் அண்ட் வாண்ட்ஸ் மீன்ஸ் த சேம் திங், ஆசைனாலும் விருப்பம்னாலும் ஒரே மீனிங் தான். பட் இன் எக்கனாமிக்ஸ் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங். வாண்ட்ஸ் ஆர் த பேசிக் ஃபார் ஹியூமன் பிஹேவியர் டு பை அண்ட் கன்சியூம் குட்ஸ், அதாவது விருப்பம் அப்படிங்கிறது மனிதனுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய, நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள, தம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளவே நம்ம நுகர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ நுகர்வுனா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைஞ்சிருக்கும். கண்டிப்பாக கன்சம்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுது எல்லாம் நம்ம பொருளை கடையிலேருந்து வாங்குறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த டாபிக் புரியும். இந்த அதாவது நம்ம விருப்பங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது, நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பொருளை கடையிலேருந்து வாங்குகிறோம், இதுதான் இந்த டாபிக்.
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ், மனித விருப்பங்களின் இயல்புகள், நம்மளுடைய விருப்பங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட், நம்மளுடைய விருப்பங்கள் எண்ணிலடங்காதவை. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இவ்வளோதான், எனக்கு மூணே மூணு ஆசை தான், எனக்கு ரெண்டே ரெண்டு விருப்பம் தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. விருப்பங்கள் எண்ணற்றவை, எண்ணிலடங்காதவை. ஸோ அந்த விருப்பங்களை நிறைவு செஞ்சுக்கொள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டே டு டே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம பொருளை கன்சியூம் பண்ணிகிட்ருக்குறோம். ஹியூமன் வான்ஸ் மல்டிப்ளை வித் த க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஹியூமன் வான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தங்களுடைய பழக்க வழக்கங்களாலும் தங்களுடைய நாகரிகம் மாற மாற நம்மளுடைய வான்ஸ் அதிகமாகிட்டே போகுது. என்ன ஆகுதுன்னா, கன்சம்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு, வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ், அதாவது விருப்பங்கள் பழக்க வழக்கங்களால் ஏற்படுகின்றன. அதாவது நம்ம பொருளை கடையிலேருந்து வாங்கணும், இப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது நம்மளுடைய விருப்பம் அப்படின்னா, கண்டிப்பாக நியூஸ் பேப்பரை கன்சியூம் பண்ணுறோமா இல்லையா. திஸ் இஸ் கால்டு வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், வென் அ மேன் ஸ்டார்ட்ஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் இன் த மார்னிங், இட் பிகம்ஸ் அ ஹேபிட். சேம் இஸ் த கேஸ் வித் ட்ரிங்கிங் டீ ஆர் ஸ்விங் ஃபேன்ஸ். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் காலையில் படிக்கிற பழக்கம் இருக்கும். நமக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறது, இது நம்மளோட ஹேபிட் இருக்குதா இல்லையா. கண்டிப்பாக. ஸோ வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்களால் விருப்பம் நிறைவேற்றப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய விருப்பமான மொபைல் ஃபோனை வாங்குகிறோம். திஸ் இஸ் கால்டு கன்சம்ஷன். அப்போ பழக்க வழக்கங்களால் விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளை கடையில் வந்து வாங்குகிறோம். நிறைய பேருக்கு சுயங்கம் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருக்கும், நிறைய பேருக்கு டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும். இந்த பழக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள நம்ம என்ன பண்ணுறோம், டீ பவுடர் கடையிலேருந்து வாங்குறது, சுயங்கம் வாங்குறது. ஸோ வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்களால் விருப்பங்கள் தோன்றுகின்றன. நெக்ஸ்ட்டு, வான்ஸ் ஆர் சேட்டியபிள், அதாவது விருப்பங்கள் நிறைவானவை. ஸோ வி கேனாட் சாட்டிஸ்ஃபை ஆல் அவர் வான்ஸ், அதாவது நம்மளுடைய எல்லா, இன்றைக்கி எனக்கு 100 ஆசை இருக்குதுன்னா 100 ஆசையும் என்னால் நிறைவேற்றிக்க முடியாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் விருப்பத்தை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அட் த சேம் டைம் வி கேன் சாட்டிஸ்ஃபை பர்டிகுலர் வான்ஸ் அட் த கிவன் டைமர், ஒரு குறிப்பிட்ட விருப்பங்களை இன்றைக்கி நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும். இப்போ இன்றைக்கி சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எல்லா நான்வெஜ் ஐட்டமும் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கும் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா அந்த விருப்பத்தை நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்டு வான்ஸ் ஆர் சாட்டியபிள். ஹீட்டு, அதாவது வென் ஒன் ஃபீல்ஸ் ஹங்க்ரி ஹீ டேக் ஃபுட் ஆர் ஹீ வாண்ட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை. ஒருத்தர் வந்து பசியாக இருக்கிற சமயத்தில் இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல, ஃபுட்டு கிடைச்சா போதுன்னு சாப்பிட்டு தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வது. நெக்ஸ்ட்டு, வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ், தங்களுடைய விருப்பம் மாற்று பொருளால் நிறைவேறக்கூடியவை. அது என்ன மாற்று பொருள், நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம், அது நமக்கு கிடைக்காது, அதே மாதிரியாக இருக்கக்கூடிய இன்னொரு சப்ஸ்டிடியூட்டால் அந்த பொருள், அந்த விருப்பம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைவேற்றி கொள்ளப்படும். தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் டு சாட்டிஸ்ஃபை எ பர்டிகுலர் வான்ஸ், எக்ஸாம்பிள் இட்லி, தோசை அண்ட் சப்பாத்தி. இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரி சாப்பிட்ணும்னு நம்மளுடைய விருப்பம், சரியா, அன்னைக்கு பூரி செய்ய முடியாது. ஸோ அன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இட்லியோ அதோடைய ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் என்னவோ அதை சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய விருப்பத்தை இன்றைக்கி நிறைவேற்றிக்கிறோம். பூரி சாப்பிடவே முடியாது அப்படின்லாம் கிடையாது, டுமாரோ நாளைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, வான்ஸ் ஆர் காம்படேட்டிவ், அதாவது விருப்பங்கள் ஒன்றோடொன்று போட்டியிடக்கூடியவை, அதாவது போட்டி போடக்கூடியவை. அப்படின்னா என்னென்னா, நமக்கு இன்றைக்கி வந்து 3 ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு 3 ஆசை, நீங்களே ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு 3 விருப்பம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒன்றும் வேணாம்ப்பா, நம்ம ஒரு பேக்கரி போகிறோம், அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா ஸ்வீட் ஐட்டம், எல்லா ஹாட் ஐட்டமும் இருக்குது, காரமும் இருக்குது. நம்ம எல்லா ஸ்வீட்டையும் எல்லா காரத்தையும் வாங்குகிறோமா, யோசிச்சு பாருங்கள், இதை இமேஜின் பண்ணுங்கள், தயவு செஞ்சு லெசனை இமேஜின் பண்ணுங்கள், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். எல்லா விருப்பத்தையும், எல்லா, அதாவது எல்லா ஸ்வீட்டையும், எல்லா காரத்தையும் நம்ம வாங்க மாட்டோம். ஒரு பர்டிகுலர், இப்போ நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாக்லேட் வாங்குவீங்க, அப்புறம் கேக் வாங்குவீங்க, அப்புறம் பப்ஸ் வாங்குவீங்க, இந்த மாதிரி ஐட்டம் வாங்குவீங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா, நான் சிப்ஸ் வாங்குவேன், தென் ஐஸ்கிரீம் வாங்குவேன், இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, சிப்ஸும் ஐஸ்கிரீமும். உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, சாக்லேட்டும் பப்ஸும். ஸோ வான்ஸ் ஆர் காம்படேட்டிவ், விருப்பங்கள் ஒன்றோடொன்று போட்டி போட்டு, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வான்ஸ் ஏதோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஆல் அவர் வான்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், எல்லா விருப்பத்துக்கும் நம்ம ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. ஸோ தேர் இஸ் காம்படிஷன் அமங் வான்ஸ், ஹென்ஸ் வி ஹாவ் டு சூஸ்
மோர் அர்ஜென்ட் வாண்ட்ஸ் தென் லெஸ் அர்ஜென்ட் வாண்ட்ஸ், அதாவது மிக முக்கியமான விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறோம் அப்புறமா அவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிற விருப்பத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா விட்டுறோம். நான் நாளைக்கு போகிறப்ப அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறோம். நெக்ஸ்ட்டு வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னென்னா விருப்பங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தவை, அதாவது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள இன்னொரு பொருளினுடைய தேவை இருக்குது. பாருங்கள், சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் வாண்ட்ஸ் ரெக்கயர்டு த யூசஸ் ஆஃப் மோர் தென் ஒன் கமாடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், கார் ஓட்டுறதுங்கிற விருப்பம், காருக்கு என்ன தேவை, பெட்ரோல் போட்டால் தான் கார் ஓட்ட முடியும். அப்போ கார் ஓட்டுறதுங்கிற விருப்பம் எதை சார்ந்திருக்குது, பெட்ரோலை சார்ந்திருக்குது. எழுதணுங்கிறது, அதாவது ஒரு கவிதை எழுதணுங்கிறது உங்களுடைய விருப்பம், அப்போ அந்த கவிதை எழுதணுங்கிறது எதை எதை சார்ந்திருக்குது, பேப்பர் பென் இங்க் இந்த மாதிரி பொருளை சார்ந்திருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. விருப்பங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தவை, ஒரு விருப்பம் நிறைவேற இன்னொரு பொருளினுடைய உதவியை நம்ம நாட வேண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வாண்ட்ஸ் ரெக்கரிங் எகைன் அண்ட் எகைன், நீங்கள் அதை கூட அங்கே போட்டுக்கலாம். வாண்ட்ஸ் ரெக்கரிங் எகைன் அண்ட் எகைன், விருப்பங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியவை. உண்மைதான், நம்ம ஒரு 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 பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அதை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம மனசுக்கு வருது இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்டு வாண்ட்ஸ் வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங் எகைன் அண்ட் எகைன். சம் வாண்ட்ஸ் அக்கர் எகெயின் அண்ட் எகெயின். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஃபீல் ஹங்க்ரி, உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, வி டேக் ஃபுட் அண்ட் சாட்டிஸ்ஃபை அவர் வாண்ட்ஸ், சாப்பிட்டா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் வி எகெயின் ஃபீல் ஹங்க்ரி அண்ட் ஒவ்வொரு நாளும் நமக்கு பசிக்குது, ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ வாண்ட்ஸ் ஆர் எகெயின் நம்மளுடைய விருப்பம், ரெக்கர் எகெயின் அண்ட் எகெயின் திரும்ப திரும்ப தோன்றக்கூடியவை. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், விருப்பங்கள் எண்ணில் அடங்காதவை. வான்ஸ் பிகம் ஹேபிட், விருப்பங்கள் பழக்க வழக்கங்களால் தோன்றக்கூடியவை. வான்ஸ் ஆர் சாட்டியபிள், விருப்பங்கள் நிலையானவை. வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ், விருப்பங்கள் மாற்று பொருளால் நிறைவேறக்கூடியவை. வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ், விருப்பங்கள் ஒன்றோடொன்று போட்டியிடக்கூடியவை. வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி, விருப்பங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தவை. வான்ஸ் ஆர் ரெக்கரிங் எகெயின் அண்ட் எகெயின், விருப்பங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியவை. இது எல்லாமே வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். எல்லா கொஷின் பேப்பர்லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், நான் கொடுக்குற கொஷின் பேப்பர்லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் போட்டு தாராளமாக எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ், நம்ம பண்டங்களை எப்படி பிரிக்கிறோம், அதாவது பொருட்களை நம்ம பயன்படுத்துகிற கமாடிட்டிஸை குட்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட் நெசசரிஸ் இன்றியமையாத பண்டங்கள், கம்ஃபர்ட்ஸ் வசதி பண்டங்கள், லெக்ஸுரிஸ் ஆடம்பர பண்டங்கள், இப்படி மூணாக பிரிக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்ஸ் ஆர் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு த்ரீ கேட்டகரிஸ், நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ், லெக்ஸுரிஸ். நெசசரிஸ் அப்படின்னா என்னென்னா இன்றியமையாத பண்டங்கள், அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுப்பா, இன்றியமையாத பண்டங்கள். கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா வசதி பண்டங்கள், நம்ம வசதிக்காக அதை பயன்படுத்துகிறோம், அது கண்டிப்பாக நமக்கு அது தேவை அப்படின்னு கொஞ்சம் ஒரு 50% அது நமக்கு தேவை. லெக்ஸுரிஸ் ஆடம்பர பண்டங்கள், அது இல்லாமையும் நம்ம இருக்க முடியும் பட் சோஷியல் ப்ரெஸ்டீஜுக்காக நம்ம அதை வாங்கி வைக்கிறோம். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். நெசசரிஸ் இன்றியமையாத பண்டங்கள் அப்படின்னா என்னென்னா குட்ஸ் விச் ஆர் இன்டிஸ்பென்சபிள், வார்த்தை புதுசாக இருக்கும். இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா என்ன, தவிர்க்க முடியாத, ஹியூமன் பீயிங்கால் தவிர்க்க முடியாத ஒரு கமாடிட்டி தான் நெசசரிஸ்ன்னு சொல்கிறோம். இன்டிஸ்பென்சபிள் ஃபார் த ஹியூமன் பீயிங் டு எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆர் கால்டு நெசசரிஸ். உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான இன்றியமையாத பண்டங்களை நெசசரிஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், ஷெல்டர்னா இருப்பிடம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா என்ன, வசதி பண்டங்கள். கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா என்ன, வசதி பண்டங்கள். நீங்கள் கம்ஃபர்ட்னுன்னு துணிக்கு ஊற்றி அலசர கம்ஃபர்ட்டை நீங்கள் நினச்சக்கூடாது, திஸ் இஸ் கம்ஃபர்ட்ஸ், அது கம்ஃபர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா கம்ஃபர்ட்ஸ் விச் ஆர் நாட் இன்டிஸ்பென்சபிள், இது என்ன முடியாது, தவிர்க்க முடியாத பண்டம் கிடையாது ஃபார் லைஃப், பட் டு மேக் அவர் லைஃப் ஈஸி, நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வசதியாக வச்சுக்க இந்த கம்ஃபர்ட்ஸ் தேவைப்படுது. கன்வீனியன்ட் அண்டு கம்ஃபர்டபிள், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃபேன், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர், இது ரொம்ப தேவையில்லாமல் இல்லை ஆனால் இருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியா, தட் இஸ் கால்டு கம்ஃபர்ட்ஸ். த லாஸ்ட் வென் லக்ஸுரி கமாடிட்டிஸ் குட்ஸ் விச் ஆர் நாட் வெரி எசென்சியல், அது என்னது, ஃபஸ்ட்டு ஒன்று வெரி எசென்சியல், அதுக்கடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது நாட் வெரி எசென்சியல், இது எசென்சியலே இல்லைப்பா, இது நமக்கு வேண்டவே வேண்டாம். பட் ஆர் வெரி காஸ்ட்லி ஆர் நோன் ஆஸ் லக்ஸரிஸ், எது காஸ்ட்லியாக இருக்கும், லக்ஸரி கமாடிஸ் காஸ்ட்லியாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஜுவல்லரி, டைமண்ட்ஸ் அண்ட் கார்ஸ். ஹவவர் ஃபார் பீப்புள் வித் ஹையர் இன்கம்,
தே மே லுக் நெசசரிஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ். அதாவது ரொம்ப ஹை லெவல் இன்கம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுங்கன்னா லக்ஸரிஸும் கம்ஃபர்ட்ஸுக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்னா நெசசரி கமாடிட்டிஸ். ஸோ இது கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 3 டாபிக் பார்த்துருக்குறோம். 1, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்சம்ஷன், வாட் இஸ் ஹியூமன் வான்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ், மனித விருப்பங்களின் இயல்புகள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அதாவது பண்டங்களின் வகைகள் அல்லது விருப்பங்களின் வகைகள். இந்த கொஷினை ரெண்டு கொஷின் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பண்டங்களின் வகைகள்னு கேட்கலாம் அல்லது விருப்பங்களின் வகைகள்னு கேட்கலாம். ஏன்னா ரெண்டு கொஷினாக நம்ம இதை வச்சுக்கலாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ், அதாவது யூட்டிலிட்டி அனாலிசிஸ், நம்ம பயன்பாடுகளை நம்ம பொருளை எந்தெந்த சமயத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் வாங்கும்போது என்னெல்லாம் நம்ம திங்க் பண்ணி ஒரு கமாண்டியை வாங்குகிறோம் அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் த நோட் கிளியர்லி. தேங்க்யூ வெரி மச்.